அடுத்ததா நம்ம மேடைக்கு அழைக்க போறவர் இசைக்கு தெய்வம் தந்த தெய்வ திருமகன் தான். இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் நம்மளே தெரியாம நம்மளுடைய மனதை வருடி இருக்கு, கண்ணீரை லைட்டா தொடக்க வச்சிருக்காங்க. அந்த இசை அசுரனை மேடைக்கு அழைக்கலாம். Let's welcome GV Prakash, the national award winning music director. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு நியூ இயருக்கு அப்புறமா, ஸோ மில்லரில் ஆரம்பித்தது ரொம்ப சந்தோஷம். தமிழ் சினிமாவும் இந்தியன் சினிமாவும் கண்டிப்பாக பெருமைப்படும். கேப்டன் மில்லர்ன்ற ஒரு படத்தை நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம ஊர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னு டெஃபினட்டாக பெருமைப்படுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். பயங்கரமாக உழைச்சிருக்கோம், பயங்கரமாக உழைச்சிருக்கோம். ஆயத்லூரனுக்கு அப்புறம் வந்து செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் சில மியூசிக்லாம் வந்து பிஜிஎம் வந்து படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மில்லருக்கு வந்து எல்லாமே பிஜிஎம்ஸ் பண்ணி அதுக்கு ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு சத்யஜோதி, இப்படி ஒரு நல்ல படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக யூ வில் பி ப்ரௌட் ஆஃப் இட் சார். அண்ட் தேங்க்ஸ் டு அருண் மாதேஸ்வரன், சச் எ கிரேட் ஃபிலிம் மேக்கர். வி ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் யுவர் ஃபிலிம்ஸ். தனுஷ் சார் பற்றி சொல்லணுன்னா, சின்ன பசங்களாம் நாங்கள் வந்து எங்கள் கெரியர்ஸ் ஆரம்பிக்கும் போது பொல்லாதவன் ஒரு படத்துலேருந்து ஆரம்பித்தோம். அப்போ வந்து எல்லாரையுமே வியந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு ஒரு படம் வந்து அவார்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இந்த படம் கண்டிப்பாக உனக்கு மச்சான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் சொல்லுவார், அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவார்ட்லாம் கிடைக்காது, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆடு கிளம்புனு ஒரு படம் பண்ணோம். மச்சான் கண்டிப்பாக இந்த படம் நீ நேஷ்னல் அவார்டு வாங்குவேன், நீ பாரு அப்படின்னு வந்து ரஷஸ் பார்க்கும்போது சொன்னேன். சரி நடந்தால் சந்தோஷம் அப்படின்னாரு. ஸோ ஆடு கிளம்புக்கு அப்புறம் இந்தியன் சினிமாவே திரும்பி பார்த்துச்சு இந்த டீமையும் தனுஷ் சாரையும். அதுக்கப்புறம் மயக்கம் என்னன்னு ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் அசுரன் ஒரு படம் பண்ணோம். இப்போ கடைசியாக வாத்தின்னு ஒரு படம் பண்ணோம். அதுவும் தெலுங்குல ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணுச்சு. அந்த எண்ணமும் அந்த உழைப்பும் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்டிங்க்கு வந்து சொல்லுவாங்க இது ஒரு ரெஃபரன்ஸ் இப்படி இருக்கும்னு. பொல்லாதவனப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. ஆடுகளம்க்கு அப்புறம் எல்லா ஆக்டர்ஸையுமே திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. அசுரனில் ஒரு மாஸ்டர் பீஸை கிரியேட் பண்ணாரு பர்ஃபார்மன்ஸாக. மில்லரில் வந்து சட்டில் பர்ஃபார்மன்ஸ்னால் இதோட விட ஒரு எக்ஸ்ட்ரீமாக பண்ண முடியாது, அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு வெறி கொண்டு துப்பாக்கி வச்சு சுடுற சீன்ஸ் இருக்கும், அதை வந்து நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காரு, அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு முக்கியமான சீன் ஒன்று இருக்குது, நான் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ அசுரனை போனால் பேசுவேன், இது செம்மையாக இருக்குது, இந்த தலப்பா ரொம்ப நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு அப்படின்லாம் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து எடுத்து அவருக்கு அனுப்புவேன். இந்த படத்தில் வந்து ஒரு இந்த கதை சொல்லும்போது ஒரு முக்கியமான சீன், ஒரு கில்ட்டார ஒரு சீன் இருக்கும். அந்த கில்ட் வந்து இவ்வளோ அழகாக ஒரு ஆக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அந்த சீன் வந்து பார்க்கணும். உங்களுடைய ரிசப்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். படம் பாருங்கள். வி ஹவ் டன் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஆல் தி டெக்னீஷியன்ஸ், ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you ஜிவி, நீங்களே ஒரு பியூட்டிஃபுல்லான லிஸ்ட் சொன்னீங்க. அந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அது உங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல தான் கேட்க போறோம். ஓகேயா? பொல்லாதவன் உங்களோட ஃபேவரட் ட்ராக்? எனக்கு அந்த பைக் பிஜிஎம் வரைக்கும் பல பசங்க வந்து அவங்க பைக்ல வச்சிருக்காங்க, அப்படியே ஹாப்பியா இருக்கும். ஓகே, ஒரு 17 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து, ஆனால் அந்த ஹார்ன் கேட்கும் போது ஐ நம்ம மியூசிக் கேட்குது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு சின்ன பையனாக இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருந்துச்சு. டெஃபினெட்லி டெஃபினெட்லி, தட்ஸ் சோ குட். நெக்ஸ்ட் ஆடுகளம். ஆடுகளம்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே லைஃப் சேஞ்சிங்கான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. அதில் வந்து நான் முதல்ல சினிமாவில் நான் மியூசிக் டைரக்டர் ஆகி நான் பாடலை, 10 படத்துக்கு அப்புறம் தான் நான் பாட்டு பாடினேன். அதில் யாத்தே யாத்தே தான் முதல்ல நான் பாடினேன் சிங்கராக. ப்ளீஸ் அப்போ பாடி காட்டுங்க ரெண்டு வரி. மீன் கொத்திய போல நீ கொத்துற அடிவெல்லாம் வச்சுத்தான் எடுத்தாங்களா, உன்ன வெயிலுக்கு வளர்த்தாங்களா, நான் தலகால புரியாம தடுமாறி போனேனே. யாத்தே 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 யாத்தே. தனுஷ் சார் வந்து ஃபஸ்ட்டு சாங் ரைட்டராக இன்ட்ரடியூஸ் ஆன படம் மயக்கம் என்ன, பிறை தேடும் பாட்டு வந்து அவர் எழுதினார்.
உனக்கென மட்டும் வாழும் இதயமடி. பிறை தேடும் இரவிலே உயிரே, எதை தேடி அலைகிறாய்? அன்பே நீ வா. அசுரன், அசுரன்ல வந்து ரொம்ப மெமரபிள் என்னன்னா, அந்த படம் ரீ ரெக்கார்டிங் அப்பதான் அந்த பாட்டு போட்டோம், அந்த வா அசுரா வா பாட்டு. ஸோ அது வந்து அவருடைய வாக்கை வச்சு நான் கம்போஸ் பண்ணேன். ஒரு பயங்கர பெரிய சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப பிளட்டாக இருக்குது, நம்ம வந்து ஒரு மியூசிக் போடலான்னே அவர் வாக் ஒருவர் அந்த அருவாள் எடுத்துகிட்டு வருவர். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் அந்த மியூசிக்கு. Thank you so much. A huge round of applause for G.V. Prakash.